ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புனிதா. இன்னைக்கு மூணே இன்க்ரீடியன்ஸ் வச்சு 5 நிமிஷத்தில் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஜாக்னட் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: வறுத்த நிலக்கடலை 1 கப், வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. நான் கடலையை வறுக்கிறதுக்கு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன், நீங்கள் கனமான கடாய் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த கடலையை நம்ம 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க போகிறோம். லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுருச்சு, அதோட தோல் தனியாக நீங்கி வரணும். இப்போ நம்மளுக்கு கடலை மட்டும்தான் வேணும், அதனால் தோல் எல்லாம் நல்லா சலித்து எடுத்து வச்சிடலாம். இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடலையை அரைக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பவுல் கடலையில் 3/4 அளவு கடலையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அந்த 3/4 பங்கையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ கலந்துக்குங்க, தேவையான அளவு கலந்துக்குங்க. 1 சுற்று சுற்றிடுங்க, போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க 1/4 பங்கு கடலையை 1/2 அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி 1/2 அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஜாக்னட் பால்ஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ 2 மிக்சரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் 2 கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். 1 சொட்டு நெய் எடுத்துட்டு உருண்டை பிடிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச அளவுலேருந்து 15 லிருந்து 20 உருண்டை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். உருண்டை நல்லா வந்துருச்சு. ஜாக்னட் பால்ஸ் ரெடி. இப்போ நம்ம டிஷ்ஷோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் நிலக்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை விட அதிக சத்து நிறைந்தது. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட், அயன், விட்டமின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இது அதிகமாக இருக்குது. இவ்வளவு சத்து நிறைந்த இந்த ஜாக்னட் பால்ஸை டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கனாவே நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் குக் வித் புனிதா. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.